ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியா சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்தோ பெசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய சிறிய நாடுகளான செசல்ஸ், ரீயூனியன், மொரீஷியஸ், மாலத்தீவு, இந்த நாடுகள்லாம் பெரிய அளவில் வந்து எதிரொலிக்கும். இப்ப இலங்கை, வங்கதேசம், நேபாள் சார்ந்த செய்திகளை வந்து நம்ம அதிகமா ஊடகங்கள்ல வந்து பார்க்க முடியும். ஆனா இந்தோ பெசிபிக் ரீஜன்ல, இந்தியன் ஓசன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய நாடுகள் சம்பந்தமான செய்திகள் வந்து பெரிய அளவுல ஊடகங்கள்ல வந்து வெளிவரதில்ல. ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து சமீபத்தில் நடந்திருந்தது. அதாவது மொரீஷியஸ்னுடைய பிரதமர் பிரவீந்த் ஜெகநாத் அவர்கள் வந்து 8 நாட்கள் வந்து இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் பிரிட்டனுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்களும் இந்தியா வந்திருந்தாங்க. 2 நாட்டு பிரதமர்களுமே இந்தியாவுடைய குஜராத் மாநிலத்துக்கும் போயிருந்தாங்க. இதுல வந்து மொரீஷியஸ் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து இந்தியா மூலமா தீர்வு காண்றதுக்கு வந்து விரும்புறாங்க. அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கும் பிரிட்டன் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, 1968 வந்து பிரிட்டன் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க மொரீஷியஸ்க்கு. அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது அந்த சாகோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாலத்தீவுலேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த சாகோஸ் தீவுகளில் வந்து 55க்கும் அதிகமான தீவுகள் இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய மக்களும் வசிச்சாங்க. பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, மொரீஷியஸ்க்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்துட்டு இது வந்து எங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியா காலனி டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி, இந்த பகுதி வந்து மொரீஷியஸ்க்கு சம்பந்தம் கிடையாது, இந்த சாகோஸ் தீவுகளை மட்டும் நாங்களே வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொரீஷியஸ் வந்து இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய மக்கள் தான் அங்கேயும் வசிக்கிறாங்க, அந்த பகுதியை வந்து எங்களோட இணைக்கணும் அப்படின்னு வந்து ஆரம்பத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, 1971 பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீவுல இருந்த 1500 மக்களையும் நாடு கடத்திட்டு அந்த தீவை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க. அமெரிக்கா அங்க வந்து ஒரு ராணுவ தளத்தை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. இப்ப 2016 பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த சாகோஸ் தீவுகள் சம்பந்தமான ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வந்ததும், 2016 அதே ஒப்பந்தத்தை மறுபடியும் நீடிச்சு 2036 வரைக்கும் அமெரிக்கா அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு வந்து பிரிட்டன் வந்து அறிவிச்சிட்டாங்க. மொரீஷியஸ் தொடர்ந்து இது தொடர்பா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க, சர்வதேச நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்குல வந்து மொரீஷியஸ்க்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. மொரீஷியஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாகோஸ் தீவுகள்ல பூர்வீகமாக குடியிருந்த மக்களை வந்து அனுப்பி வச்சாங்க ஒரு பெரிய ஷிப்பில். அவங்க வந்து அங்கே போய் வெற்றிகரமாக மொரீஷியஸ்னுடைய கொடியையும் ஏற்றிட்டு வந்தாங்க. இதற்கு வந்து பிரிட்டன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அது எங்களோட பகுதியின் மட்டும் சொன்னாங்க. ஆனால் அந்த மொரீஷியஸ்னுடைய கப்பலை வந்து தடுத்து நிப்பாட்டல. இந்த விஷயத்துல வந்து ஜெனரல் அசம்பிளி யுனைடெட் நேஷன்ஸ்ல கொண்டு வந்து மொரீஷியஸ் வந்து அபிஷியலா அந்த பகுதியை வந்து பிரிட்டன்லேருந்து வாங்கறதுக்காக இந்தியாவோட உதவியை வந்து கேட்டிருந்தாங்க. இந்தியாவோட பங்களிப்பு இல்லாம மொரீஷியஸால அந்த பகுதியை வந்து மீட்க முடியாது. மொரீஷியஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய அரசியல்ல வந்து இந்தியாவுடைய தாக்கம் எப்பவுமே இருக்கும். மொரீஷியஸ்னுடைய மற்றொரு தீவான அகலேகா தீவுகளில் வந்து இந்தியா பிரம்மாண்டமான கடற்படை தளத்தை வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மொரீஷியஸ்க்கும் இந்தியாவிற்கும் இடையில வந்து ராணுவ ரீதியான உறவும் இருக்கு. ஸோ மொரீஷியஸ் வந்து இந்தியா கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்தியா மொரீஷியஸ் சார்பா பிரிட்டன் கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுல இந்தியாவிற்கும் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, அமெரிக்கா அந்த சாகோஸ் பேஸ்ல இருந்து தான் ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக அவங்க வந்து ஸ்ட்ரைக் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அந்த சாகோஸ் பகுதியில அமெரிக்கா அவங்களுடைய வலிமையான கடற்படையினுடைய சப்மரைன்ஸ், அதே மாதிரி சில அணு ஆயுதங்கள் கூட வைத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன் ஃபியூச்சர் சைனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில வந்து இந்தோ பெசிபிக் ரீஜன்ல ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்துதான் அமெரிக்கா வந்து இந்தியாவிற்கான சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு அமெரிக்கா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்கா அங்க இருக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியும் இந்தியா கிட்ட ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ இந்தியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த 55 தீவுகள்ல ஒரு சில தீவுகளை மட்டுமாவது மொரீஷியஸ்க்கு வந்து வாங்கி தந்துடணும், பிரிட்டன் அமெரிக்கா கிட்ட பேசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தீவுகளை வந்து திரும்பி பெறுறதுக்காகத்தான் மொரீஷியஸ்னுடைய பிரதமர் ஜெகநாத் அவர்கள் வந்து 7 நாட்கள் இந்தியாவிலே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. மேலும் இதுல வந்து இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இந்த மொரீஷியஸ்க்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய ரீயூனியன், மடகாஸ்கர், செசல்ஸ், இந்த நாடுகளில் கூட இந்தியாவுக்கு வந்து மிலிட்ரி பேஸ் இருக்கு. செசல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அசிம்சன் ஐலாண்ட் வந்து இந்தியா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அங்க இந்தியாவுடைய டோர்னியர் ஏர்கிராப்ட் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 2015 பிரதமர் மோடி அவர்கள் செசல் நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து செசல்ஸ் நாடு கூட வந்து இந்தியா போட்டிருக்காங்க. மேலும் மாலத்தீவு, இந்தியா, இலங்கை, இந்த 3 நாடுகளும் இணைந்து ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டு
அந்த கடற்படை பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில மூன்று நாட்டு கடற்படையும் இணைந்து தகவல்களை பரிமாறி செயல்பட்டு இருக்காங்க. இந்தோ பசிபிக் ரீஜன்ல நாளுக்கு நாள் சீனாவுடைய பிரசன்ஸ் அதிகரிக்கிறத கட்டுப்படுத்துறதுக்காக தான் இது போன்ற நடவடிக்கைகளை வந்து இந்தியா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நிறைய இடங்கள்ல இந்தியாவும் மிலிட்ரி பேஸ் வச்சிருக்காங்க, அமெரிக்காவும் மிலிட்ரி பேஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸ் காரணமா மொரீஷியஸ்க்கும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை வந்து இந்தியா பேசி சால்வ் பண்றதுக்காக தான் மொரிஷியஸ்னுடைய பிரதமர் வந்து இந்தியா வந்திருந்தாங்க. சோ இது ஒரு முக்கியமான அப்டேட், பெரிய அளவுல ஊடகங்கள்ல வந்து கவர் ஆகல, அதனாலதான் இதை பத்தி பேசியிருந்தோம். இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.